ஒரு விளையாட்டுக்காக தான் நம்ம 10 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து போராடணும். ஒரு விளையாட்டு எதிர்த்து எதுக்கு இவ்வளவு போராட்டம்? நான் எதுக்கு உனக்கு தண்ணி தரணும்? என் ஊர் தண்ணி இது. காவிரி மேலாண்மை வாரியம். இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்டுனே இருக்கிறோம்ல, நியூஸ் பேப்பர்ல, நியூஸ்ல. சரி, காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்னா என்ன? 1924 வருஷம் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இப்படி மொழி வாரியான மாநிலங்கள் இல்லாமல் சென்னை ராஜதானி அப்படின்னு ஒரே ஊராக தான் இருக்குது. அந்த காலகட்டத்தில் போட்டது தான் இந்த ஒப்பந்தம். சரி, அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 50 வருஷத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. சரி, 50 வருஷம் நல்லா கொடுத்துட்டோம்ப்பா. 50 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு? 1974 மொழி வாரியான மாநிலங்கள் பிரிச்சுட்டாங்க. அதுக்கு மேலே தான் அந்த சண்டை ஆரம்பிக்குது. நான் எதுக்கு உனக்கு தண்ணி தரணும், என் ஊர் தண்ணி இது அப்படின்ற மாதிரி போராட ஆரம்பித்தாங்க ஒரு பிரிவினர். சரி, திடீர்னு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, சொந்த பந்தமாக இருந்தவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்களேன்னு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, சரி நாங்கள் உங்களுக்கு அந்த 50 வருஷம் இருந்த கான்ட்ராக்ட் அப்படியே வச்சிடறோம், ஆனால் தண்ணீரோட அளவு மட்டும் மாறும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழு தான் காவிரி மேலாண்மை வாரியம். சரி, இது எதுக்கு அவங்க வேணான்னு சொல்கிறாங்க? Why? Because it is a pure political game. அங்கே இருக்கிற மக்கள் யாரும் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அங்கே இருக்கிற விவசாயிகள் யாரும் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் தான் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரினா, இது நம்ம வருஷம் வருஷம் இப்படியே போராடிட்டு இருக்கிறோமே, கெஞ்சி கூத்தாடிட்டு ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு போயிட்டு இப்படி தான் நம்ம வருஷம் வருஷம் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே தீர்வு நதிகள் இணைப்பு திட்டம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலைகளை குடைஞ்சி நதிகளுக்கு மேலே பிரிட்ஜு கட்டி உங்களால் ஒரு ரயில்வே பாலம் போட முடியுதுன்னா, ஏன் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நதிகளை இணைக்க முடியாது? முடியாது, உங்களால் முடியாது. நீங்கள் இதையும் அரசியலாக மாற்றுவீங்க. சரி, இதெல்லாம் யார் தப்பு? மக்களாகிய உங்கள் தப்பு. காசு வாங்கிட்டு ஓட்டை போட்டீங்க, ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்காமல் விட்டீங்க. சரி, ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்காமல் விட்டோம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் நின்று நீங்களே போராட்டம் நடத்துனீங்க, நல்ல விஷயம். ஆனால் உங்கள் போராட்டம் எப்படி இருக்குது? ஸ்டெர்லைட் ஆலயத்தை பற்றி டிவியில் 2 நாள் நியூஸ் போட்ட உடனே அதை பற்றி போராடினீங்க, அதுக்கப்புறம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலன்ட்டு அதுக்காக போராடினீங்க, அதுக்கப்புறம் ஐபிஎல் மேட்ச் நடக்கூடாதுன்னு போராடினீங்க. இப்போ நியூஸில் என்ன போடுறாங்க தெரியுமா? பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ் சென்னை ஐபிஎல் மேட்ச் ஹஸ் பீன் போஸ்ட்போண்டட் டு அதர் சிட்டிஸ். இதில் காவிரி இஷ்யூவே வரல, அதர் இஷ்யூவாக நீங்கள் நடத்துகிற இந்த போராட்டத்தினால. உங்கள் போராட்டம் எப்படி இருக்குது தெரியுமா? மக்கள் அடிச்சுக்கிட்டு ஒரு விளையாட்டை எதிர்த்துக்கிட்டு. அந்த விளையாட்டு நடந்த உங்களுக்கு என்னங்க? ஒரு விளையாட்டுக்காக தான் நம்ம 10 லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்து போராடணும். சரி, ஒரு விளையாட்டை எதிர்த்து எதுக்கு இவ்வளோ போராட்டம்? அரசியல், எல்லாத்துலேயும் அரசியல். தமிழக இளைஞர்களுக்கு ஒன்னையோடு சொல்லி காசப்படுறேன், உங்கள் உணர்வு உண்மைதான், உங்கள் தமிழர் உணர்வு உண்மைதான், அதையும் அரசியலாக மாற்றுறாங்க, அதையும் பணமாக மாற்றுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி போகாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இது என்ன பிரச்சனைனே தெரியாமல் இன்னொருத்த பின்னாடி போகணுன்னு வச்சுக்கேன், நம்ம நாடு நம்மக்கிட்டே இல்லை. கோவம் நம்ம நாட்டோட வளர்ச்சியாக இருக்கும். சிந்தனை செய் தமிழா, நாளை நமதே.